ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இஎஸ்எல் உள்ள ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸுக்கான பெனிஃபிட்ஸை பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்தியாவில் பொதுவாகவே ரிட்டைர்மெண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 58 இல்லை 60, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் டிசிஷன். நம்மளுக்கு 58 வயசு தானாவே நம்மளுக்கு டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் இஎஸ்எல் இருந்து ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸுக்கான ஒரு அசத்தலான பெனிஃபிட்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த பெனிஃபிட்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பெனிஃபிட்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும்னா முக்கியமான மூணு விஷயத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீங்கள் இஎஸ்ஐயில் கவர் ஆயிருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் வந்து இஎஸ்ஐக்கு உங்கள் கம்பெனிலேருந்து உங்கள் பேர்லேருந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கணும். மூணாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரிட்டைர்மெண்ட் ஏஜை கிராஸ் பண்ணிக்கணும். அதாவது 58 இல்லை 60 வயசு நீங்கள் கிராஸ் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த இஎஸ்ஐயில் உள்ள பெனிஃபிட்ஸுக்கு நீங்கள் அவைல் பண்ண. இப்போ நீங்கள் இந்த மூணு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இஎஸ்ஐயில் உள்ள ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸ்க்கான பெனிஃபிட்ஸை எப்படி வாங்கணும்னு சொல்லி தெரியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்பெனியில் உள்ள HR டிபார்ட்மெண்ட் அப்படி இல்லைனா இஎஸ்ஐயை கூட நீங்கள் டைரெக்டாக அப்ரோச் பண்ணலாம். அப்ரோச் பண்ணிவிட்டு, எனக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து முடிஞ்சிருச்சு, என்னோட 58 வயசு முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து நான் இஎஸ்ஐயில் உள்ள ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸ் இல்லை ரிட்டையர்டு இன்சூர்டு பர்சனுக்கான மெடிக்கல் பெனிஃபிட்ஸை நான் அவைல் பண்ணோம், எனக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு 120 ரூபா வந்து நீங்கள் அட்வான்ஸாக பே பண்ணிடணும். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 10 ரூபா நீங்கள் அட்வான்ஸாக பே பண்ணாவே மோர் தென் எனஃப். ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து இஎஸ்எல் உள்ள ரிட்டையர்டு எம்ப்ளாயி மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் தகுதி உள்ளவங்களாக ஆயிடுவீங்க. April 1, 2017 இஎஸ்எல்ல கவர் ஆயிருக்க ரிட்டையர்ட் எம்ப்ளாயி மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் அவைல் பண்ணியிருக்கவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஆப்ஷன் பேர் தான் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட். அதாவது நீங்கள் வந்து ரிட்டர் ஆனதுக்கப்புறம் இஎஸ்ஐயில் கவர் ஆகிருக்கீங்க, அந்த இஎஸ்ஐயில் உள்ள மெடிக்கல் பெனிஃபிட்ஸும் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க, 120 ரூபா அட்வான்ஸாக கொடுத்தனா உங்களுக்கு இன்னொரு சூப்பரான பெனிஃபிட்ஸும் எடுத்துகிட்டு வராங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 1800 ரூபா அதாவது 1700 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து 10 லட்ச ரூபாய்க்கான மெடிக்கல் பெனிஃபிட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இன்கேஸ் இஎஸ்ஐயில் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான போதுமான வசதி இல்லை, அதனால் ஏதோ ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுறாங்கன்னா, அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் உள்ள ஃபுல் கிளைம் கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா வரைக்கும் இஎஸ்ஐ மூலியமாகவே அவைல் பண்ணிட்டுவாங்க. இந்த இஎஸ்ஐ ரிட்டையர்டு எம்ப்ளாய் பெனிஃபிட்ஸ்க்கான பெரிய ட்ராபேக்கே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க, 58 வயசு இல்லை 60 வயசில் போயிட்டு நான் வந்து இந்த மெடிக்கல் பெனிஃபிட்ஸை அவைல் பண்ணுறேன்னு சொல்லி 120 ரூபா கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு தேவையில்லை, எனக்கு இதோட நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பெனிஃபிட்ஸ்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுறீங்கன்னா, திருப்பி உங்களால் ரீஜாயின் பண்ண முடியாது. இதுதான் இந்த இஎஸ்ஐ ரிட்டையர்டு எம்ப்ளாய் பெனிஃபிட்ஸுக்கான மிகப்பெரிய ட்ராபேக்குன்னு நான் சொல்வேன். இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு அன்ஸ்கில்டு லேபர்ஸ் எங்கேயாச்சும் ஒரு ஓரமாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு 58 வயசு கிராஸ் ஆயிருக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கிற விஷயமே தெரியாது. இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணி அதிகமாக ஷேர் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேருக்கு போயிட்டு இந்த பெனிஃபிட்ஸ் ரீச் ஆகும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் என்னோட இன்ஃபர்மேஷன் எவ்வளோ தர முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ அண்ட் திஸ் பை ஃப்ரம் மணிகண்டன். பை பை.